வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கானா மாநில ஆளுநராக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நியமனம். கேரளா உள்பட நான்கு மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்களை அறிவித்தார் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். உலகில் அறமும் நலமும் பெருகி அன்பும் அமைதியும் தழைத்தோங்கட்டும். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஓபிஎஸ் இபிஎஸ் தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. சுதந்திர போராட்ட வீரர் பூலிதேவரின் 304வது பிறந்த நாள் விழா. திருவுருவ சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம், மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமணி மாற்றம். மேகாலய உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலிஜியம் முடிவு. சாரே ஜஹான்சே அச்சா பாடலை பாகிஸ்தான் அரசியல் தலைவர் பாடியதால் பரபரப்பு. ஐஎஸ் இயக்கம்தான் பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த அமைப்பாக உள்ளதாகவும் விமர்சனம். தெலுங்கானா மாநிலத்தின் புதிய ஆளுநராக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்பட கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தின் புதிய ஆளுநராக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலத்தின் ஆளுநராக இருக்கும் சதாசிவம் அந்த பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டு புதிய ஆளுநராக ஆரிஃப் முகமது கான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஆளுநராக இருந்த கல்ராஜ் மிஸ்ரா அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு ராஜஸ்தான் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக பகத்சிங் கோஷியாரி நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜகவின் முன்னாள் தலைவர் பண்டாரு தாத்ரேயா ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வேண்டுவோருக்கு வேண்டுவன வழங்கும் வேழ முகத்தோனை விநாயகர் சதுர்த்தி திருநாளில் மக்கள் அனைவரும் வணங்கி வழிபட்டு துன்பங்கள் நீங்கி அனைத்து வளமும் பெற வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடும் அனைவருக்கும் தங்களது வாழ்த்துகள் என்றும் தலைவர்கள் கூட்டாக கூறியுள்ளார்கள். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நன்னாளில் விநாயகரின் அருளால் துன்பங்கள் அகன்று வளமும் நலமும் பெருகட்டும், அன்பும் அமைதியும் உலகில் தழைத்து ஓங்கட்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வாழ்த்துக்களை கூறினார். சுதந்திர போராட்ட வீரர் பூலிதேவரின் 304வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட முக்கிய தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திரத்திற்கு முதல் முழக்கமிட்ட மாமன்னன் பூலிதேவரின் 304வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சங்கரன் கோவிலை அடுத்த நெற்கட்டும் சேவலில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு ஊர் பொதுமக்கள் பாலபிஷேகம் செய்து மாலை அணிவித்தனர். இதனையடுத்து தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சிங் மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்கு முதல் வித்தாக அந்த விதையை விதைத்தவர் நம்முடைய பூலிதேவன் தான் அவர்கள் என்பது நாடு நன்றாகவே அறியும். வேலூர் மற்றும் சிப்பாய் கழகத்தினுடைய போர் துவங்குவதற்கு முன்பாகவே பூலிதேவன் அவர்கள் இந்திய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று வெள்ளையர்களையும் நவாபுகளையும் எதிர்த்து போரிட்டதன் அடிப்படையில்தான் அதற்கு பின்னாலே வந்த மாபெரும் தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்தி இன்றைக்கு நாம் சுதந்திரமாக சுதந்திர சுவாச காற்றை சுவாசிப்பதற்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தவர் பூலிதேவன் அவர்கள். இதனையடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாமன்னர் பூலிதேவர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
அவருடன் சட்டசபை முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், கருப்புசாமி, பாண்டிகன், தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன், ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் உடன் இருந்தார்கள். மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக விளங்குபவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்கட்டும் சேவல் தமிழகம் ஏன் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டியவர் புள்ளித்தேவர் அவர்கள். எனவே அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மரியாதை செய்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தகில் ரமணியை மேகாலய உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலிஜியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜயா கமலேஷ், தகில் ரமணி இவர் கடந்த 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் மிகவும் மூத்த நீதிபதிகளில் தகில் ரமணியும் ஒருவர். அத்துடன் தற்போது இந்தியாவில் பணியில் உள்ள 2 பெண் தலைமை நீதிபதிகளில் இவரும் ஒருவர். இதற்கு முன்பு இவர் மும்பை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜயா கமலேஷ் தகில் ரமணியை மேகாலய நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலிஜியம் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த MQM கட்சியின் தலைவரான அல்டாப் ஹுசைன் சாரே ஜஹான்சே அச்சா பாடலை பாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் வசித்து வரும் ஹுசைன் கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது அவர் 370 சட்டப்பிரிவை ரத்து செய்தது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும், இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் விவகாரத்தை வைத்து பாகிஸ்தான் மக்களை 72 ஆண்டுகளாக பாகிஸ்தான் அரசு தவறாக வழிநடத்தி வருகிறது என்றும், காஷ்மீரை கைப்பற்ற 4 முறை போர் பாகிஸ்தான் தொடுத்து ஆனால் 4 முறையும் தோல்வியையே சந்தித்தது என்றும் சாடியுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்குள் ஒரே சமயத்தில்தான் சுதந்திரம் கிடைத்தது, ஆனால் பொருளாதாரம் முதல் தொழில்நுட்பம் வரை இந்தியா அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. பாகிஸ்தான் இன்னும் இந்தியாவிற்கு பின்னாலேயே உள்ளது என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். பாகிஸ்தானில் ஊழல் மட்டுமே உள்ளது என்றும், ஜனநாயகம் இல்லை என்றும், உளவு அமைப்பான ISI தான் பாகிஸ்தான் அதிக சக்தி வாய்ந்த அமைப்பாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அப்போது பாகிஸ்தான் அரசை கடுமையாக விமர்சித்து பேசிய ஹுசைன் தொடர்ந்து சாரே ஜஹான்சே அச்சா பாடலை பாடினார். இதற்கு அந்நாட்டு தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் 6,491 காலி பணியிடங்களை நிரப்ப 3,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் TNPSC-யின் குரூப் 4 தேர்வு தொடங்கியது. தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள VAO உள்ளிட்ட 6,491 பணியிடங்களுக்கான TNPSC குரூப் 4 தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 301 தாலுகா மையங்களிலும் 3,000-க்கும் அதிகமான தேர்வு மையங்களில் சுமார் 17,00,000 பேர் குரூப் 4 தேர்வை எழுதி வருகிறார்கள். காலை 10 மணிக்கு தொடங்கிய குரூப் 4 தேர்வு மதியம் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன், கால்குலேட்டர் உள்பட மின்னணு சாதனங்கள் மற்றும் கலர் பென்சில், புத்தகங்கள், குறிப்புகள் உள்ளிட்ட பொருட்களையும் தேர்வு மையத்திற்குள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. தேர்வில் முறைகேடுகளை தவிர்க்க சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் 50 ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளை தொடங்கி வைக்கிறார். கன்னியாகுமரியில் கடல் நடுவே விவேகானந்தர் பாறை நிறுவப்பட்டு செப்டம்பர் 2 தேதியுடன் 49 ஆண்டுகள் நிறைவடைந்து 50 ஆண்டு துவங்குகிறது.
இந்த பொன் விழா கொண்டாட்டத்தை நாளை முதல் 2020 ஆண்டு செப்டம்பர் 2 தேதி வரை ஓராண்டு கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பொன் விழா கொண்டாட்ட நிகழ்வை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் டெல்லியில் இருந்து நாளை தொடங்கி வைக்கிறார். அதனையடுத்து நாடு முழுவதும் பொன் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ஓராண்டுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்த விழாவினை ஒரே பாரதம் வெற்றி பாரதம் என்ற பெருவிழாவாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவேகானந்த கேந்திர அமைப்பின் ஊழியர்கள் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தனர். தன்னுடைய 50வது ஆண்டை நிறைவு செய்து அதை நம்முடைய பாரத நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் அதை பற்றிய தகவலை தெரிவிப்பதற்கு ஒரு மக்கள் தொடர்பு இயக்கமாக இந்த 50வது ஆண்டு விழாவை கொண்டாடப்படுகிறோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் ஏதாவது ஒரு விதத்தில் பாறை நினைவு சின்னம் அமைய துணை செய்திருக்கிறது. பாறை நினைவாலயம், இந்த சுவாமி விவேகானந்தர் தவம் செய்தது, இவை எல்லாம் மிகுந்த தேசிய முக்கியத்துவம் உடையவை. ஒரே பாரதம் வெற்றி பாரதம் என்ற உணர்வை எடுத்துச் சொல்வது இது இந்த ஆண்டினுடைய முக்கியமான நோக்கம். மேட்டூர் அணையின் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றம் சராசரியாக 10,000 கனஅடியாக இருப்பதால் அணை நீர்மட்டம் 10 நாட்களாக 117 அடியாக நீடித்து வருகிறது. மேட்டூர் அணையின் மொத்த நீர்மட்டம் 120 அடி, கொள்ளளவு 93.47 TMC ஆகவும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடைந்த கனமழையால் கர்நாடக அணைகள் நிரம்பின. அதில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணைக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணை நீர்மட்டம் 100 அடியானதை அடுத்து கடந்த 13 தேதி முதல் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டது. அன்று முதல் இன்று காலை வரை அணைக்கு நீர்வரத்து 10,000 கனஅடிக்கு மேல் வந்து கொண்டிருந்தது. இதனால் அணை நீர்மட்டம் 23 தேதியன்று மதியம் 12 மணியின் போது 117 அடியாக உயர்ந்தது. அதனையடுத்து அணையின் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றம் சராசரியாக 10,000 கனஅடியாக இருப்பதால் அணை நீர்மட்டம் 10 நாட்களாக 117 அடியாக நீடித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 117.43 அடியாகவும் நீர் இருப்பு 89.43 TMC ஆகவும் உயர்ந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியில் இருந்து 12,000 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 10,000 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 800 கனஅடியும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலத்திற்கு என்று தனிக்கொடி தேவையில்லை என்று அம்மாநில கன்னடம் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் கடந்த ஜூலையில் எடியூரப்பா தலைமையில் பாஜக அரசு பொறுப்பேற்றது. அண்மையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் முந்தைய காங்கிரஸ் அரசு பரிந்துரைத்த கர்நாடகாவுக்கு தனிக்கொடி என்ற கோரிக்கையை திரும்பப் பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து கன்னடம் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் சி டி ரவி கூறுகையில், நமது நாட்டுக்கு இருக்கும் கொடியே மாநிலங்களுக்கும் போதுமானது என்றும், ஒரு சில மாநிலங்கள் தங்களது கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் பல கொடிகளை கொண்டிருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தால் மூவர்ண கொடியே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் முந்தைய காங்கிரஸ் அரசின் தனிக்கொடி கோரிக்கையை திரும்பப் பெறுவதாக அவர் கூறியுள்ளார். அவரின் இந்த முடிவுக்கு முன்னாள் முதல்வர் சித்தராமையா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கர்நாடகாவுக்கு தனிக்கொடி உருவாக்குவதை பாஜக அரசு எதிர்ப்பது கன்னட விரோத நடவடிக்கை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அசாமுக்கான தேசிய குடிமக்கள் பதிவு பட்டியலில் பல பெற்றோர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் தங்கள் பிள்ளைகளின் பெயர்கள் விடுபட்டுள்ளதால் அவர்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளார்கள். அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. வங்கதேசத்தில் இருந்து வந்த குடியேறியவர்கள் அடையாளம் காணும் வகையில் அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 3,11,21,401 பேர் இடம்பிடித்துள்ளார்கள். இதில் 19,06,657 பேர் நீக்கப்பட்டுள்ளார்கள். குடிமக்கள் பதிவேட்டில் பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும், பெயர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிராக வெளிநாட்டவர்களுக்கான தீர்ப்பாயத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அசாம் மாநிலம் முழுவதும் சுமார் 400 தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பெயர்கள் நீக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு சட்ட உதவி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. 19,00,000 அதிகமானோர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று வெளியான அசாமுக்கான தேசிய குடிமக்கள் பதிவு பட்டியலை பார்த்த பொதுமக்கள் பலர்
அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். அதில் பல பெற்றோர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நிலையில் தங்கள் பிள்ளைகளின் பெயர்கள் விடுபட்டு உள்ளதால் அவர்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளார்கள். நாட்டில் பொருளாதாரத்தின் இன்றைய நிலை மிகவும் கவலை அளிக்கிறது என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொருளாதாரத்தின் இன்றைய நிலை ஆழ்ந்த கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் தவறான நிர்வாகம் காரணமாகவும் அவசரமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ரூபாய் நோட்டு வாபஸ் மற்றும் ஜிஎஸ்டி காரணமாக இந்திய பொருளாதாரம் இன்னும் மீளவில்லை, மந்த நிலையில் உள்ளது என்றும் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6 ஆண்டுகளில் இல்லாத அளவு 5% உள்ளது என்றும் மேலும் உற்பத்தி துறையின் வளர்ச்சி என்பது குறிப்பாக 0.6% உள்ளது, இது வருத்தம் அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஆட்டோமொபைல் துறையில் மட்டும் 3,50,000 பேர் வேலை இழந்துள்ளனர் என்றும் இது மேலும் அதிகரிக்கும் என்பது கவலை அளிக்கிறது என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நமது இந்திய பொருளாதாரத்தை நெருக்கடியில் இருந்து மீட்க வெறுப்பு அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு விவேகமாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக் கொள்வதாக அந்த அறிக்கையில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு குமரி மாவட்டம் தோவாலையில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு மலர்சந்தை நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதிலும் விநாயக சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மலர் சந்தையில் இன்று சிறப்பு மலர் சந்தை நடைபெற்று வருகிறது. இதற்காக திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆரல்வாய் மொழி போன்ற உள்ளூர் இடங்களிலிருந்தும் பூக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. விநாயக சதுர்த்தியில் பூக்களின் தேவை அதிகமாக இருக்கும் என்பதால் அனைத்து பூக்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையான பிச்சி மல்லிகைப்பூ இன்று கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அருகம்புல் 10 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கும் 1 கிலோ ரோஜாப்பூ 60 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இந்த விலை உயர்வால் தோவாளி சந்தை பூ வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்து உள்ளார்கள். பிரபாசின் சாகோ திரைப்படம் ரிலீஸான முதல் நாள் இந்தியாவில் மட்டும் 68 கோடி ரூபாய் வசூல் செய்து புதிய சாதனை படைத்துள்ளது. 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பாகுபலி பிரபாசின் சாகோ படம் கடந்த 30ஆம் தேதி வெளியானது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் வெளியான சாகோ முதல் நாள் மட்டும் இந்தியாவில் 68 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. இந்த நிலையில் சாகோ படத்தின் 2வது நாள் வசூல் 65 கோடி ரூபாயாகும். சாகோ படம் வசூலில் பாகுபலி 2 படத்தை முந்த முடியவில்லை என்றாலும் அவெஞ்சர்ஸ் என் கேம் மற்றும் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் ஆகிய படங்களின் வசூலை முறியடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹொசூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள திப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த 64 வயது முதியவர் சந்திரப்பா இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கரும்பு தோட்டம் ஒன்றில் புகுந்த யானை அங்கு இருந்த சந்திரப்பாவை தாக்கியுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் படுகாயமடைந்த முதியவரை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பீர் பாட்டிலால் தனியார் நிறுவன ஊழியரை தாக்கிய 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை கொளத்தூர் பகுதியை அடுத்த திருவள்ளூர் நகரைச் சேர்ந்தவர் தன்ராஜ். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர் பணி முடித்து தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிர்ப்புறமாக வந்த ஆட்டோ இவரிடம் மோதுவது போல் வந்துள்ளது. இதனால் நிலை தடுமாறிய தன்ராஜ் ஆட்டோ ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து ஆட்டோவில் குடிபோதையில் இருந்த 4 வாலிபர்கள் தன்ராஜிடம் கைகலப்பில் ஈடுபட்டதுடன் பீர் பாட்டிலை கொண்டு தலையில் தாக்குவிட்டு தப்பி ஓடினர். இதில் படுகாயமடைந்த தன்ராஜ் அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மாதவரம் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 3 வாலிபர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர்.
ராமேஸ்வரம் பகுதியில் உயிருடன் இருந்த 500 கிலோ பச்சை கடல் அட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட பச்சை கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்து படகு ஒன்றில் இருந்து உயிருடன் இருந்த 500 கிலோ பச்சை கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் படகில் இருந்து அப்துல் ரஹ்மான், பக்ருதீன் என்ற இருவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு கடலில் விடப்பட்டன.